ஹாய், வணக்கம். நல்லவர் யார்? நல்லவர் யார்? சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் சிறந்த கதைகளை நம்மளுடைய தாத்தா பாட்டிங்களை நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது சும்மா கதைகளாக இல்லாமல் காலப்போக்கில் வர்ற சந்ததிங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு சின்ன சின்ன மெசேஜாக கூட இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு வித்தியாசமான ராஜா. எந்த வகையில் வித்தியாசமானவர் அப்படின்னு கேட்டால், மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறதுல கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற மன்னர்கள் மாதிரி இவர் நேரடியாக வரி வசூல் பண்ணுறதில்ல, கொஞ்சம் மறைமுகமாக அதை பண்ணுவார். எப்படின்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாதம் ஒரு படி நெல் மக்கள் கொடுக்கறதில்ல, ராஜா மக்களுக்கு கொடுப்பார். அதாவது அரண்மனையிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேரும், ஒரு படி, அதாவது ஒரு மரைக்கால் அப்படிங்கிறது. அந்த ஒரு மரைக்கால் நெல்லை இவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மரைக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் இந்த ஊர் வழக்கம். ராஜா ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே அளவு அரிசியை திருப்பி வாங்கிக்குவார். இதை தவிர வரி எதுவும் வசூல் பண்ணுறதில்ல. இது மேம்போக்காக பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரணமாக தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ராஜா கொடுக்குற நெல்லையும் அரிசியாக்கணும், அதையோட இன்னும் பாதி அரிசியை இவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும். என்ன பண்ணுறது? மக்கள் ராஜாவை திட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ராஜா எப்போ சாவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு வெளியூர் தேசங்களுக்கு வெளியூருக்கு போயிட்டாங்க. மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது. அந்த மன்னருக்கு நோய் வந்து படுத்த படுக்கி ஆயிட்டார். ராஜா இப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சதும் மக்கள் யாருமே பார்க்க வரல. ஏன் என்னை யாருமே பார்க்க வரல அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் ராஜா. நம்ம ஊரில் மக்கள் எங்கே இருக்காங்க பார்க்க வர்றதுக்கு அப்படின்னாரு அமைச்சர். ஏன், என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டார் ராஜா. அமைச்சர் அப்போ தான் அரசருக்கு அவன் செய்த தவறை பற்றி சுட்டி காட்டினார். மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார். மன்னருக்கு இப்போ தான் ஞானோதயம் வந்தது. செய்த பாவங்களை நினச்சி வருத்தப்பட்டார். மெதுவாக அமைச்சர் பக்கம் திரும்பி, எங்கே என் மகன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார், சூதாட்ட விடுதிகளில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அமைச்சர். அவன் எங்கே இருந்தாலும் உடனே அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் ராஜா. அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க ராஜா முன்னாடி. தந்தையே, என்ன செய்யணும்னு நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இளவரசர். அவர் சொன்னார், மகனே, மக்களுக்கு நான் பொல்லாதவனாயிட்டேன். அவங்க எல்லாருமே என்னை நல்லவன்னு சொல்லணும். அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னாரு. தந்தையே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியே வைக்கிறேன் அப்படின்னாரு பையன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அரசர் இறந்துட்டார். இளவரசர் பட்டத்துக்கு வந்தார். இளவரசர் பட்டத்துக்கு வந்த உடனே வரி வசூல் பண்ணுற முறையிலேயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை வாங்கினான். அப்பா நெல்லை கொடுத்துட்டு அரிசியை வாங்கினாரு, இவன் உமியை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினான். கொஞ்சம் காலம் ஆச்சு. ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டார், அமைச்சரே, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு விசாரித்தார். உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னார் அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க, இது அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை பிள்ளை காப்பாத்திட்டான். இந்த காலத்துலேயும் இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசர்கள் காலத்திலிருந்து மக்களாட்சி காலம் வரைக்கும் மக்கள் மாறலை. அரசு எந்த அரசு வந்தது அப்படின்னாலோ நாம் நினைக்கிறது ஒன்றே ஒன்று, முன்னாடி இருந்தவங்களே பரவாயில்ல அப்படிங்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.